தேனியில் அரசு அலுவலகத்தில் மாவட்ட திட்ட அலுவலர் அரிவாளால் வெட்டப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். பாலாஜி, என்ன நடந்தது? விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க. கனிமொழி, பார்த்தோம்னா தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்பு பார்த்தோம்னா தேனி மாவட்ட பெருந்திட்ட வளாகம் இருக்கு. இந்த வளாகத்தில வந்து பார்த்தோம்னா பல்வேறு துறை அதிக அலுவலகங்கள் இயங்கி வருகிறது. இந்த சூழ்நிலையை பார்த்தோம்னா இந்த பல்துறை வளாகத்துல பார்த்தோம்னா தேனி மாவட்ட குழந்தைகள் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மாவட்ட திட்ட அலுவலக பணிபுரிந்தவர் ராஜராஜேஸ்வரி இன்று வந்து அவர் அலுவலகத்தில் பணியில் இருந்தபோது பார்த்தனா அவரின் அலுவலகத்தில் பணிபுரிந்த உமாசங்கர் என்பவர் இளநிலை உதவி உதவியாளராக பணிபுரிந்தார். இளை உமாசங்கர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக வந்து அவர் மீது சார்ஜ்ஷீட் போடப்பட்டிருந்தது. இதனையடுத்து இன்று அலுவலகத்துக்கு வந்த உமாசங்கர் அலுவலகத்தில் இருந்து மாவட்ட திட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் திட்ட அலுவலர் ராஜராஜேஸ்வரி அறைக்கு சென்று தான் கையில் வைத்திருந்த அருவாளை கொண்டு அவர் தலை மற்றும் கை கால் ஆகிய இடங்களிலிருந்து சராமரியாக வெட்டினார். இவரின் கூச்சல் குரல் இவர்கள் கூச்சல் சட்டத்தை கேட்டு பார்த்தோம்னா அந்த பகுதி மக்கள் ஓடி அங்கிருந்த அரசு அலுவலர்கள் ஓடி வந்து அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள். தற்போது பார்த்தோம்னா அவர் வந்து அந்த வெட்டுப்பட்ட மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் ராஜராஜேஸ்வரிக்கு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில பார்த்தோம்னா அவரை வெட்டிய உமாசங்கரை வந்து தற்போது வந்து அள்ளிநகரம் காவல் நிலையத்துக்கு காவல்துறையினர் அழைத்து சென்றிருக்காங்க. இந்த வெட்டுப்பட்டதன் காரணமா பார்த்தோம்னா அந்த அறை முழுவதுமே வந்து ரத்தங்கள் அதிக அளவு தேங்கி நிற்கிறது. தற்போது அவரை வெட்டிய கத்தியை வந்து காவல்துறையினர் கைப்பற்றிருக்காங்க. சம்பவ இடத்துக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்து விசாரணை நடத்திருக்காரு. மேலும் பார்த்தோம்னா தற்போது சம்பவ இடத்துல காவல்துறை அதிகமா குவிஞ்சிருக்காங்க. ஒரு அரசு அலுவலகத்திலே ஒரு அரசு ஊழியர் தன் தலைமை அலுவலரை வெட்டிய சம்பவம் தேனி மாவட்டம் முழுவதும் ஒரு பரபரப்பான சம்பவமாக பார்க்கப்பட்டு வருகிறது. கனிமொழி, தேனி மாவட்டத்தில் அரசு அலுவலகத்தில் திட்ட அலுவலர் அரிவாளால் வெட்டப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப இளநிலை உதவியாளர் உமாசங்கர் மீது ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தனாலதான் அவங்க திட்ட அலுவலரை தாக்குனாங்களா, இல்ல முன்பகை ஏதாவது காரணமா? அதாவது பார்த்தோம்னா கனிமொழி, 2013-15 காலகட்டங்கள்ல பார்த்தோம்னா இதே ராஜராஜேஸ்வரி மாவட்ட ஒருங்கிணை திட்ட அலுவலர் வேலை பார்க்கும் போது வந்து உமாசங்கர் என்பவர் வந்து இளநிலை உதவியாளர் பணிபுரிந்து வந்தார். அதாவது பார்த்தோம்னா முதல் கட்டம் நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னு பார்த்தோம்னா உமாசங்கர் வந்து பணியில் வந்து பணி நேரத்தின் போது அதிகமாக குடி போதையில் இருந்ததாகவும் இதனால் வந்து பலமுறை வந்து உமாசங்கரை வந்து அது அதிகாரி வந்து சார்ஜ்ஷீட் போட்டிருக்காங்க. இந்த சூழல்ல பார்த்தோம்னா உமாசங்கரை வந்து பணியிட மாற்றம் செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து தன்னை குறிவைத்து அதிகாரி பணியிட மாற்றம் செய்வதா நினைத்து உமாசங்கர் வந்து இங்கு வந்து அலுவலகத்தில் வரும்போது பார்த்தோம்னா கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அருவாளை கொண்டு வந்தார். அதாவது பார்த்தோம்னா வழக்கம் போல ஒவ்வொரு அதிகாரி ஒவ்வொரு அலுவலகத்திலே வந்து அதிகாரிகள் வருவாங்க, போவாங்க, சாப்பாடு பட்டணம் கொண்டு வருவாங்க, இதனை பைகளை தான் கொண்டு வருவாங்க. ஆனா வந்து இதனை பயன்படுத்தி தான் மறைத்து வைத்திருந்த அருவாளால் எடுத்து அவரின் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் திட்ட அலுவலர் அறையிலேயே சென்று அவரை வந்து சராமரியாக வெட்டினார். இதனால வந்து அந்த இடத்துல முழுவதும் பார்த்தோம்னா ரத்த கரையாத்தான் இருக்கு. தொடர்ந்து தன்னை குறிவைத்து பழி வாங்கி வருவதாகவும் பணியிட மாற்றம் தொடர்ந்து செய்வதால் காரணமா மட்டும்தான் உமாசங்கர் அதன் தலைமை அதிகாரி ராஜராஜேஸ்வரி வெட்டுப்பட்ட ராஜராஜேஸ்வரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அவருடைய உடல்நிலை தற்போது எப்படி இருக்கு, அது பத்தின தகவல் ஏதாவது கிடைக்க பெற்றதா பாலாஜி? அதாவது பார்த்தோம்னா இப்ப கனிமொழி சற்று நேரத்துக்கு முன்புதான் பார்த்தோம்னா தேனி மாவட்ட அலுவலகத்தில் இருந்து தற்போது வந்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. இந்த நேரத்துல வந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பாங்க. அவரில் உடல்நிலை குறித்து தற்போது முதல் கட்டமாக எந்த தகவலும் இல்லை. ஆனா நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா அந்த அறை முழுவதுமே வந்து ஒரு ரத்தம் வந்து தேங்கி இருந்தது. ரத்தம் அந்த வெட்டுப்பட்டதன் காரணமாக ஒரு அலுவலகமே வந்து ரத்தக்கரையாகத்தான் தேங்கி இருக்கு. இருந்த போதிலுமே வந்து அவர் உடல்நிலை குறித்து நம்மிடம் வந்து எந்தவித தகவலும் இல்லை. அந்த தகவலை பெற்று திரும்பி நான் வந்து இன்ஃபார்ம் பண்றேன். கனிமொழி, அரசு அலுவலகத்துல இந்த மாதிரியான ஒரு அரிவாள் வெட்டு சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. காவல்துறை தரப்புல என்ன பிரிவுல உமாசங்கர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கு முதல் கட்டமா? முதல் கட்டமா இந்த சம்பவம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவமா தான் எல்லாமே வந்து பாத்துட்டு இருக்காங்க.
தற்போது வந்து அந்த அறிவாளர், அதாவது அந்த அதிகாரியை வெட்டி அறிவாளை முதல்கட்டமா வந்து அங்கிருந்து வந்து கைப்பற்றிருக்காங்க. மேலும் பார்த்தோம்னா இது தொடர்பா வந்து அந்த குற்றம் சாதாத கொண்ட அதிகாரி அறுவாளர் வெட்டி உமா சங்கரை வந்து அள்ளிநேரம் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்திட்டு வராங்க. இனிமேதான் அதிகாரியுடன் டிஸ்கஷன் பண்ண பிறகு குற்றம் நடவடிக்கை எவ்வாறு இருந்தது, குற்றத்துடைய ஆவணங்கள், குற்றத்தின் தன்மை எவ்வளவு, குற்றத்தின் தடையின் எவ்வளவு ஆகியவற்றை அலசி ஆராய்ந்து அதன் பின்னர் தான் வந்து உமாசங்கர் மீது என்ன எந்த பிரிவின் வழக்கு பதிவு செய்யப்படும் என்ற விசாரணையில் தொடர்ந்து அதுக்கடுத்துதான் நடைபெறும் கனிமொழி. சம்பவம் சற்று முன்னர் நடந்ததுனால முதல் கட்டமாக இது போன்ற தகவலை தான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு கனிமொழி. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள Stay tuned and keep watching News Tamil.